மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் திடீர் நீக்கம், அதிர்ச்சியில் மூத்த அமைச்சர்கள். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது எம்பி எம்எல்ஏக்கள் வீட்டுக்கு வீடு சென்று பாத்திரங்களை துலக்க முடியாது என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியிருப்பது சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள மூக்கையூர் துறைமுகத்தில் மீனவர்களுக்கு மானிய விலை டீசல் பங்க் திறப்பு விழா நடந்தது. இதில் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள். விழாவில் ராஜகண்ணப்பன் அவர்கள் பேசியதாவது, அரசு மீதும் நிர்வாகம் மீதும் எம்பி எம்எல்ஏக்கள் மீதும் பொதுமக்களிடம் இருந்து விமர்சனங்கள் வருவது இயல்பு. அதற்காக எம்பி எம்எல்ஏக்கள் என்ன செய்ய முடியுமோ அது எங்களுக்கு தெரியும். அதற்காக வீட்டுக்கு வீடு சென்று பாத்திரங்களை துலக்க முடியாது. காரியங்கள் வரும்போது சரியாக இருந்து பண்ணணும். இந்த தொகுதி எம்பி நவாஸ்கனி அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை முடிந்தளவு அவர் செய்து கொண்டு வருகிறார். மேலும் அமைச்சரின் இந்த பேச்சு விழாவில் பங்கேற்ற பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அமைச்சர் பொன்முடியின் ஓசி பஸ் பேச்சு உள்ளிட்ட அமைச்சர்களின் வரம்பு மீடிய பேச்சால் ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொது மேடையில் புலம்பிய நிலையில் மீண்டும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சு அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே ராஜகண்ணப்பன் அவர்கள் பலமுறை சர்ச்சையில் சிக்கியுள்ளார். இதேபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசியிருந்தார் ராஜகண்ணப்பன். இதனால்தான் இவருடைய இலாக்காவை மாற்றி ஸ்டாலின் அதிரடி உத்தரவை பிறப்பித்தார். தற்போது மீண்டும் இவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருவதால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவரை திடீரென திமுகவிலிருந்து நீக்க முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. அநேகமாக இன்று மாலை அல்லது நாளை காலை ஆலோசனை நடத்தி ராஜகண்ணப்பனை நீக்குவதற்கான முடிவை அதிகாரப்பூர்வமாக ஸ்டாலின் வெளியிடுவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திடீரென திமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்ட ராஜகண்ணப்பன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.